அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி அவர் பேசின பிறகு பேசுறதுக்கே கொஞ்சம் கூச்சமா இருக்கு, ஏன்னா மைக் இல்லாமலே நான் பேசுறது அது வரைக்கும் கேட்கும். அவர் கொஞ்சம் அமைதியா பொறுமையா பேசிட்டு போனோம். ஐயோ, இதுக்கப்புறம் நம்ம பேசணும், நம்ம பேசினா கண்டிப்பா மைக்கே வேணாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம வாய்ஸ் இருக்குமேன்னு. பட் பரவாயில்ல. ஃபர்சி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ஹிந்தி சீரீஸ் ஃபஸ்ட்டு வெப் சீரீஸ்ன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக வந்து ஆக்சுவலி நான் ஒரு 3-4 தடவை பேசியிருக்கேன் வாசகசாலையில். ஒரு 2 ஒளியும் ஒளியும் பிரவீனோட லாஸ்ட் புக் ஒன்று பேசியிருந்தேன். அதில் லாஸ்ட்டாக கூட நான் என்ன சொல்லியிருந்தேன், கொஞ்சம் பேட் வேர்ட்ஸை தவிர்த்துருக்கலாமே அப்படின்னு கேட்டேன். பட் இந்த ஃபர்சியை பார்த்துட்டு வெப் சீரீஸ்னால் அதுக்கு சென்சார் கிடையாதுன்னு ஃபஸ்ட்டு தடவை புரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அம்மாவோட வேறு உட்காந்து பார்த்தேன். எங்கள் அம்மா வந்து இப்படி பார்த்துட்டு எடுத்ததுக்கெல்லாம் ஏண்டி அசிங்கமாக பேசுகிறாங்க இதில் அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா, கொஞ்சம் அப்படி தான், சென்சார் கிடையாதான் இதுக்கு, அதனால் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்சி பொறுத்த வரைக்கும் ஷாஹித் கபூர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதில் அவ்வளோ ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலை. நான் ஐ எம் ஜஸ்ட் லுக் வைஸ் எனக்கு ஷாஹித் கபூர் ரொம்ப பிடிக்கும். ஜப்பி மெட்டில் பார்த்ததுலேருந்து எனக்கு சில சில படங்கள், சில சில பாடல்கள் பிடிக்கும். பட் கொஞ்சம் வயசான ஷாஹித் கபூர், ஆனால் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் எனக்கு வயசே ஆகலை. அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு இந்த படத்தில். ஒரு தூரிகை கலைஞர் அண்ட் கிராந்தி பத்திரிகை அவரோட பேரை, அவருக்குள்ளே இருக்க ஒரு ஆர்டிஸ்ட், இதை வச்சு தான் படம் ஃபுல்லாகவே போயிட்டுருக்கோம். படத்தோட மெயின் இது வந்து இந்த கிராந்தி பத்திரிகையை காப்பாற்ற நான் வந்து இதை செய்ய போகிறேன் அப்படின்னு பேரன் செய்ய ஆரம்பிக்கிறது தான். ஃபஸ்ட் சீன்லேயே வானம் படத்தில் பார்த்தா மாதிரி அந்த பப்புக்கு போயிட்டு அந்த டிக்கெட் வாங்கிறதுக்கு 27,000 ரூபா, எதுக்குடா இவ்வளோ கேட்குறாங்க 27,000 ரூபாவா அப்படின்னு அந்த மேனேஜர் ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரி அவனை பேசுவாங்க. அப்போ அவர் ஒரே ஒரு விஷயம் சொல்வார். அவர் சொன்னார், இதுலேருந்து நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. ஆனால் இதுலேருந்து இந்த படத்தோட ஃபஸ்ட் எபிசோட்லேயே நான் கற்றுக்கிட்டேன் என்னென்னா, உன் சம்பளம் எவ்வளோ, உன் சம்பளத்தில் இந்த டிக்கெட்டை நீ நினச்சி பார்க்க முடியுமா, ஆனால் நான் முயற்சி பண்ணுறேன் வாங்கிறதுக்கு, நான் உன்னோட பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அந்த இடம் செம்ம ஹிட்டு எனக்கு, நிஜமாகவே மண்டைக்குள்ளே ஆமாம் தான் இல்லை, முயற்சி பண்ணுறதுல எவ்வளோ ஒரு போதை இருக்குன்றது அதில் புரிஞ்சிச்சு. அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு வந்து ஒரு காதலி, அவள் ஸ்டேட்டஸ்க்கு தான் வச்சுருப்பான் அவனை, அவனை ஒரு மறைமுகமான காதலாகவே இருக்கும். அது அவன் இவன்தோ அவனுக்கு புரியும், புரிஞ்சாலும் புரியாத மாதிரி, அதான காதலோட பிரச்சனை, புரிஞ்சும் புரியாத மாதிரி இருப்பாங்க. ஸோ யூஸ்வலாக நான் பேப்பர்லாம் கொண்டே வரமாட்டேன். இதில் டயலாக்ஸ் வந்து எனக்கு இன்னொரு பிரச்சனை, உங்களுக்கு இருக்க மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே சொல்ல தெரியாது எனக்கு, என்னோடய பாயிண்ட் இதில் தான் சொல்லுவேன். ஸோ டயலாக் சின்ன வயசில் மனப்பாடம் பண்ணுறது நல்ல ஸ்டூடெண்ட் தான், ஆனால் மனப்பாடம் அப்படியே படித்து 2 வரி திருக்குறள் எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு வார்த்தை ஆட் ஆகும் இல்லை டெலீட் ஆகும், 7 வார்த்தை இது தானான் கரெக்டாக எண்ணி பார்த்து எழுதுவேன் நான் திருக்குறளை. அதனால் அந்த டயலாக்ஸ்க்காக கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன். அண்டு அந்த நோட்டு டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறது அந்த ஸ்டேஜ் வந்து ஒரு கெத்தாக ஒன்று சொல்லுவான், டிசைனில் யார் எக்ஸ்பர்ட்டு, நான், பிரிண்டிங்கில் யார் எக்ஸ்பர்ட்டு, நீ, நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு சூப்பர் நோட்டை உருவாக்க முடியாதா, நம்மளை விட்டால் வேறு யாரும் உருவாக்க முடியும், அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட். அந்த கான்ஃபிடென்ட் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து அந்த வேலையை அவங்க திரும்பி 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 செய்கிறாங்க. ஒரு விஷயத்தை பிடிச்சோ பிடிக்காமலோ ஆனால் சின்ன வயசுலேருந்தே அவங்க ரத்தத்திலே ஊறி போயிருக்கும். 2×2=4 அப்படிங்கிறது நம்ம மண்டைக்குள்ளே இருக்கும் எப்போவுமே, 1×1=1 இருக்கும். ஏன்னா வந்து அது நம்ம சின்ன வயசுலேருந்து அத்தனை தடவை படித்து 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 நமக்கு அது மண்டைக்குள்ளே இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஒரு நோட் செய்ய அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூரத்தில் டெலிவரி பண்ணுற அந்த சீன் இருக்கும்ல, அந்த சீன் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே நாம் ஒன்று பண்ணுறோன்னா அதை மறுக்கிற மாதிரி, இது இல்லை நாங்கள் பண்ணுறது வேறு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக அந்த பாட்டில் வச்சுருப்பாங்க. பாட்டிலில் தான் இவனுக்கு கடத்தின்னு போகிறானுங்கன்னு சொல்லிட்டு மெயினான விஷயத்தை விட்டுட்டு நோட் வாங்கிட்டு அனுப்பிச்சிருவாங்க. இந்த விஷயத்த 3 வயசில் ஒரு பொண்ணு எனக்கு சொல்லி கொடுத்தான்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல. அக்கா பொண்ணு சிவானின்னு பேர், அவள் கூட ஃப்யூச்சர் சன்னியாக இருக்கலான்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு கிரிமினலான ஒரு இது பதில் எனக்கு சொன்னான். நானும் அவளும் ஒரு சீக்ரெட் ஏதோ சும்மா சின்ன பசங்களுக்குள்ளே சீக்ரெட் பேசிப்போம்ல, அந்த மாதிரி நான் அவகிட்ட ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். அவங்க அக்கா வந்து என்னை கேட்குறா, சித்தி சொல்லுங்கள் எனக்கும் அந்த சீக்ரெட்டை சொல்லுங்கள், சொல்லுங்கள் எனக்கும் அந்த சீக்ரெட்டை சொல்லுங்கன்னா 3-3.5 வயசு தான் உட்காந்துட்டே இருக்கு. சித்தி என்ன இப்படி பார்த்து, சித்தி உங்ககிட்ட யாராவது திருப்பி திருப்பி நம்மளோட சீக்ரெட்டை கேட்குறாங்கன்னா டூப்ளிகேட்டாக ஒரு சீக்ரெட் சொல்லிவிடுங்க, அவங்க அந்த சீக்ரெட்டை நம்பிடுவாங்க, ஆனால் நம்மளோட சீக்ரெட் நம்மக்கிட்டே இருக்கும். இப்படி ஒரு விஷயத்தை நிஜமாகவே அந்த சீன் பார்க்கும்போது எனக்கு இது கனெக்ட் ஆகிடுச்சு. பா, நம்ம பொண்ணு அப்போவே அவ்வளோ திறமையாக நமக்கு பதில் சொல்லியிருக்கு அப்படின்னு. ஸோ அதுதான் இந்த பேப்பரை கண்டுபிடிக்கிற அந்த சீன் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சில நேரத்தில் நமக்கு என்ன தோணுன்னா, கண்ணு பார்க்குறத விட நம்ம உணர்றது எது உணர்றோமோ அதுதான் உண்மையாக இருக்கும்.
ஸோ அதை வந்து அந்த ரெண்டு பேப்பர்லாம் தொட்டு பார்த்துட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட்ல அவங்களுக்கு அந்த என்ன பேப்பர்னு தெரிஞ்சிடும். இருக்கிற எல்லா பேப்பரையும் தொட்டு 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 பார்த்து அந்த கண்டுபிடிக்கிற அந்த சீன் தான் நாட். அந்த எப்படி அந்த பேப்பரை தொட்டவுடனே அவன் கண்டுபிடிச்சான்றதும், இவங்க இந்த பேப்பரை கண்டுபிடிக்கிறதும் ஒன்று. அதே மாதிரி அந்த ஃபேக்ட்ரிக்கு போய் ஒரே பேப்பரை எடுக்காமல் எல்லா பேப்பரையும் எடுத்துகிட்டு வர்றது, அதை டைப் பண்ணுறது, அதுக்கு சாண்ட்விச் நோட் பண்ணுறது, அது எல்லாமே ரொம்ப டாப் கிளாஸாக காட்டியிருப்பாங்க அந்த படத்தில். அது இந்த அந்த பேட் வேர்ட்ஸு, அந்த பொலிட்டிக்கல் விஷயம், ஃபினான்ஷியல் விஷயம் எல்லாத்தையும் தாண்டி நான் கிளாஸுன்னு சொல்கிறது வந்து பண ரீதியாக, ஹை கிளாஸ் லோ கிளாஸ்னு சொல்கிறது, ஹை கிளாஸில் நிறைய பணம் இருக்குது, லோ கிளாஸில் கம்மி பணம் இருக்குது, இது மட்டும்தான். மற்றபடி கிளாஸுன்றத வேறு எதுவும் மீன் பண்ணல. அந்த இடம் இருக்குல்ல, இந்த பணம் இல்லாதவங்க எப்படி உள்ளுக்குள்ளே வராங்க, எந்த ஒரு தப்பையும் பண்ணி அந்த வாழ்க்கையை ஒரு தடவை வாழ்ந்து பார்த்துறேன்டா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, ஐ திங்க் நிறைய பேர் ஸ்லிப் ஆகிற இடம் அதுதான் நினைக்கிறேன். அந்த படத்துலேயும் அதை தெளிவாக காமிச்சிருப்பாங்க, எல்லாருமே நிறைய பேர் ஸ்லிப் ஆகிற இடம் அது. ஆனால் அந்த சன்னி கேரக்டர் வந்து அதனால் மட்டும் ஸ்லிப் ஆகிறது கிடையாது, அந்த வாழ்க்கையும் வாழ்ந்து பார்க்கணும். நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, இந்தியாவோட பொருளாதாரத்தையே என்னோட நோட்டு வந்து ஒரு ஆட்டி பார்க்குதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அந்த அந்த ஆர்டிஸ்ட்ற மைண்ட் எவ்வளோ பெரிய விஷயம். எங்கேயோ இருந்தேன் நான், என்னோட நோட்டு ஒரு பொருளாதாரத்தையும் ஆட்ட போகுது அப்படிங்கிற ஒரு தைரியம் எனக்குள்ளே வருதுன்னா அப்போ என்னோட கலை மேலே எனக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்கும். அவனுக்கு பணம் சம்பாதிக்கிறது தாண்டி அதை நிரூபிக்கணும். அதுதான் அவன் ஃப்ரெண்டு ஒரு இடத்துல கேட்டிருப்பான், ஃபெரோஸ் தாத்தாவை காரணம் சொல்லாத, உனக்கு நீ பெரிய ஆர்டிஸ்ட், அதை அதை காமிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு தான் அந்த எஸ் எல்லாம் போட்டு அந்த நோட்டை காட்டுவாங்க. நான் வந்து ஒரு 2017 டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து மின்ட்னா என்ன அப்படின்னு சொன்னாங்க. இங்கே கூட நம்ம ரெட்டில்ஸ் போகிற வழியில் ஒரு மின்ட் இருக்குது. மின்ட் அப்படின்னா என்னென்னா காயின்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுற இடம், கவர்மெண்ட் வந்து காயின்ஸ் பிரிண்ட் பண்ணுற இடம், அதுதான் வந்து மின்ட்டுன்னு சொல்லுவாங்க. முன்னாடி அங்கே ரன் ஆகிட்டு இருந்தது, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அதை மூடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி கொல்கட்டா, பாம்பே அது மாதிரிலாம் இருக்குது. இங்கே ஒரு ஒரு காயின்லேயும் பார்த்தீங்கன்னா இயருக்கு கீழே டாட்டு, ஒரு டைமண்ட், ஒரு ஸ்டாரு அப்படிலாம் இருக்கும். அதை வச்சு அது எந்த மின்ட்டில் பண்ணதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த விஷயம் தெரியும் போதே சார் சூப்பரான ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. யாருக்குதான் ஒரு இந்த இந்த இது எங்கே இங்கே பிரிண்ட் பண்ணது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க முழிப்பாங்க. அதை எனக்கு தெரியும் அப்படி சொல்லி சொல்கிறது எதுக்காக சொல்கிறேன்னா, காசை பற்றி ஒரு விஷயம் நமக்கு தெரியுது அப்படின்னா நம்ம வந்து அது ஒரு மாதிரி ஜாலியாக எல்லாருக்கும் தெரியல நமக்கு தெரியுது அப்படின்னு எடுத்துப்போம். இதில் பார்த்தா எனக்கு ஒரு பாயிண்ட்டில் அவர் நிறைய ரிசர்ச் பண்ணி தான் இந்த படம் எடுத்திருப்பார். கண்டிப்பாக நிறைய படிச்சிருப்பார், நிறைய கிட்டே பேசியிருப்பார், எல்லாம் கிரவுண்ட் ஒர்க்லாம் நடந்திருக்கும். இதை பார்த்துட்டு நிறைய பேர் நோட்டு தயாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்குது, அவ்வளோ டீட்டெயில் இவங்களே கொடுக்குறாங்களே அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம், பழைய 1000 ரூபாய் நோட்டை விட இப்போ இருக்க 2000 ரூபாய் நோட்டில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் அதில் வந்து பழைய 500 1000 ரூபாயில் நம்ம ஒரு பசங்க ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இருக்க 500, 1000, 100, 200 எதுவுமே எனக்கு முடியாது. கலர் கலராக ஷெர்வானி போட்ட மாதிரி ஒரு நோட்டு, அந்த நோட்டை வச்சுட்டு ஆனால் அதில் அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுவும் நல்ல விஷயந்தான். அப்புறம் அந்த தாத்தா சொல்கிறது கண்டிப்பாக, அது ரெண்டு விஷயம் அவர் சூப்பராக சொல்லியிருப்பார். கள்ளநோட்டு அடிக்கிறவங்க கள்ளநோட்டை உன்னை பிடிக்கும் போது அந்த நோட்டு உன் கையில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அதை வச்சு நீ பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. அதுலேருந்து வர லாபத்தை வச்சு நீ வேறு பிஸ்னஸ் பண்ணும், நீ வந்து ஒரு ஷேடோவில் தான் இருக்கணும். இதை நீ பண்ணுறேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அப்புறம் எந்த தப்பு செஞ்சாலும் அதில் நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும். நம்ம வந்து அந்த பிஸ்னஸில் வந்து ஒரு கிளாஸாக பண்ணணும், நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும். அப்போ தான் வந்து சக்ஸஸ் பார்க்க முடியும். அதை தப்பே செஞ்சாலும் அதில் ஒரு ஒரு உண்மை இருக்கணும், ஒரு கிளாஸ் இருக்கணும், ஒரு கொள்கை இருக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து நல்லபடியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த பாயிண்ட்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு பிடிச்ச டைலாக்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். அடுத்து இந்த சூரஜ் மேட்டரும் ரொம்ப நல்ல விஷயம். விஜய் சேதுபதி பார்த்தோன்னா ஆக்சுவலி நமக்கு பெருசாக கனெக்ட் ஆனது வந்து விஜய் சேதுபதி ஆக்டிங்கை விட விஜய் சேதுபதியோட வாய்ஸ் தமிழ் அந்த டிரான்ஸ்லேஷனில். நம்ம ஏன் அது ரொம்ப நமக்கு கனெக்ட் ஆகுதுன்னா, அவரோட வாய்ஸை நம்ம நிறைய படங்களில் கேட்டு 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 இப்போ நம்ம ஆள் ஒருத்தர் அதே மாதிரி பேசுகிறாரு, அது ஹிந்தின்ற ஃபீலே நமக்கு இல்லை, அந்த வாய்ஸோட அந்த மேட்ச் தான் நினைக்கிறேன். அது ஒரு நல்ல விஷயம் அதில். அப்புறம் நீங்கள் எவ்வளோதான் தப்பானவங்களாக இருந்தாலும், எவ்வளோதான் தப்பு செஞ்சாலும், உங்களுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அவங்கக்கிட்ட ரொம்ப ஒரே ஒருத்தவங்கிட்ட உண்மையாக இருந்துட்டோன்னா நீங்கள் லைஃப்பில் என்ன வேணால் செய்யலாம். ஒரே ஒருத்தவங்ககிட்ட என்ன பண்ணாலும் உண்மையை சொல்லணும். ஒருவேளை அவங்க தாத்தா கிட்ட உண்மையை எங்கேயோ ஒரு பாட்டில் ஏதோ ஒரு இதில் சொல்லியிருந்தா அவர் தவிர்த்திருப்பார். லாஸ்ட் எபிசோடில் அவருக்கு ஒரு கனவு வருதுன்னு சொல்லுவார், நீ ஏதோ பெரிய தப்பு பண்ணுற, நான் உன்னை அதுக்காக தள்ளி வச்சிடுறேன், நீ ஏதோ பண்ணுற, ஏதோ எனக்கு வந்து தப்பாக தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்ற அந்த ஒரு நாட் வைப்பார்ல. அப்போ கூட அவன் அந்த விஷயத்த பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா க்ரியேட்டராக இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நோட் க்ரியேட் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த பெரிய லாட்டை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னு போகும்போது தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ ஒரு க்ரியேட்டர் க்ரியேட்டராகவே இருக்கிற வரைக்கும் அவன் தப்பே பண்ணாலும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் அவனுக்கு வந்திருக்காது. பெருசாக மாட்டியிருக்க மாட்டான், கிரிமினல் குற்றத்துக்கு போயிருக்க மாட்டான்.
இன்னொன்று வந்து இந்த காசுலாம் வந்த பிறகு ரெண்டு ஃப்ளாட் வாங்குவாங்க, ஃப்ளாட் வாங்கிட்டு அதே இடத்துக்கு போவாங்க அந்த பப்புக்கு. அப்போ அவர் எல்லாமே பண்ணுவார். அதே மாதிரி உலகத்திலேயே மிகப்பெரிய இன்னொரு போதை, நம்ம கழுத்தை பிடிச்சி வெளியேற்றல இடத்துல தோத்த இடத்துல ஜெயிச்சு காமிக்கிறது. அது அவங்க பண்ணிட்டோங்கிற அந்த ஒரு விஷயமும் அந்த படத்தில் நல்லாயிருக்கும். எந்த வழியில் பண்ணாங்கன்றத நான் சொல்லலை, பட் பண்ணியிருப்பாங்க, அது நல்லாயிருக்கும். அண்டு அந்த நோட்டு பறக்கும் போது விஜய் சேதுபதி ஒரு டைலாக் சொல்வார், அந்த ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த ஐடியா நோட்டை பறக்க விடுறது. இந்த மாதிரி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், திடீர்னு ரோட்டில் நோட்டை பறக்க விட்டாங்க, ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நடந்ததுனால தான் அந்த நோட்டும் பறந்துருக்குமா, அதுவுமே கள்ள நோட்டான்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி 1617 சென்னைக்கிட்ட இதே மாதிரி ஒரு கப்பல் ஒதுங்குச்சு, ஞாபகம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியல, இதே மாதிரி ஒரு பழைய கப்பல் ஒதுங்குச்சு, அதுவும் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்படியே வந்த ஒரு கப்பலான ஒரு கனெக்ஷன் வந்துச்சு. அண்டு அந்த விஜய் சேதுபதி அப்போ ஒரு டைலாக் சொல்லுவார், அந்த பணத்தை பறக்க விடும்போது, மனுஷங்களோட இந்த ட்ராமாவை நான் பார்த்துட்ருக்கேன், நல்லா இருக்குல்ல, எல்லோரும் திருடம் கிடையாது, ஜஸ்ட்டு சான்ஸ் கிடைக்கணும் அப்போ தான், அதுதான் வந்து நல்லவங்களா கெட்டவங்களான்னு நம்மளை வந்து காட்டுது, எல்லோரும் ஒரு சான்ஸ்க்காக தான் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அந்த லேடி கேரக்டர் வந்து கார்ல அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகும், வாழ்க்கையில் எல்லாருமே நமக்கு தேவைப்படுறது இல்லை, ஏன்னா நம்மளோட தேவைகள் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும். ஸோ இட் லீட்ஸ் டு செகண்ட் பார்ட்டுன்னு நினைக்கிறேன், அடுத்த ஒரு 8 எபிசோடுக்கு நம்ம காத்துட்ருக்கலாம். அண்டு இன்னொன்று காமெடியான ஒரு விஷயம் வந்து விஜய் சேதுபதி அந்த கள்ள நோட்டை எடுத்து ஃபோன் வாங்குறது, ரெண்டு ஃபோனு, என்ன உனக்கு மனசாட்சியே கிடையாது, நான் இப்போ தான் அவங்க முன்னாடி எடுத்துகிட்டு வந்த அந்த நோட்டில் ஃபோனை வாங்குறேன், சிரிச்சுக்கிட்டே வர வாங்கிக்கிறேன், சரி ஓகே அது ஓகே, அதை விட நான் ட்ரீட் கொடுக்குறேன், தன்ரக்ஷன் வின் பண்ணதுக்கு நான் ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு, சரி ஓகே எல்லாருமே இந்த படத்தில் போய் செட்டில் பண்ணுது சார் அப்படின்னா, எம்எல்ஏ எம்பிக்கெலாம் யார் செலவு பண்ணுறா, அவங்க ஊருக்கு போகிறதுக்கு எது செலவு பண்ணுது, கவர்மெண்ட் சார், அப்போ நாம் என்ன பண்ணுறோம், கவர்மெண்ட்டுக்காக வேலை பண்ணுறோம், அப்போ நமக்கு யார் செலவு பண்ணோம், கவர்மெண்ட் சார், அது யார் பண்ணோம், கவர்மெண்ட் பண்ணோம், எடுத்துகிட்டு வந்து கூட முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் அதில் நல்லா இருந்துச்சு, அதே தான் சிங்க வார்த்தை இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், பட் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், என் தம்பிங்களுக்குலாம் சஜஸ்ட் பண்ணேன், இதுக்கு நான் எதுவுமே ரொம்பலாம் படம்லாம் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஏய் பாருங்கண்ணா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு கொஞ்சம் இதுவாக நெருடலாக இருந்தது சில இடங்கள்லாம், எடுத்தோடனே ஏன்டா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு தோணுச்சு. பட் அட்லாஸ்ட் ஒரு நல்ல படம், ஆக்சுவலி நல்ல படம், சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குது, வெப் சீரீஸ்னாலே கொஞ்சம் எனது எல்லாத்துக்குமே ஒரு பார்வை இருக்கலாம், பட் அதோட முயற்சி வந்து ஒரு 8 எபிசோடையும் கண்டினியூஸாக பார்க்க வைக்கிறதுங்கிறது நல்ல விஷயமாக தான் எனக்கு தோணுது. ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட எஸ் போடும்போது 5 எபிசோட் தான் பார்த்துருந்தேன், இப்போ ஒரு 3 எபிசோட் பார்த்தேன், 3 எபிசோட் பார்க்கலாமேட்டு சரி ஃபஸ்ட்லேருந்து சும்மா ஒரு கிளான்ஸ் பார்ப்போன்னு சொல்லி ஒரே நாளில் தான் 8 எபிசோடையும் டக் டக் டக்குன்னு பார்த்துட்டு போனேன். ஸோ ஆக்சுவலி நல்ல படம், ஃபேமிலி மேனும் நான் பார்த்ததில்லை, அதனால் இந்த டைரக்டரோட இந்த படம் எனக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆச்சு, விஜய் சேதுபதி இருந்ததுனால சவுத்தில் இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஈவன் ராஷிகனா நான் இன்னொரு ஹீரோயின், அவளுமே நமக்கு தமிழில் நிறைய பண்ணியிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. ஓகே அவ்வளோதான், இது என்னோடய பார்வை, தேங்க்யூ.